என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகளுக்கு உங்கள் மூத்தவன், உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், கற்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முழங்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைத்தான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே அழிந்து விடுவேன் என்று அவன் முழங்கல. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து முழங்கினார். அயர்லாந்தின் விடுதலைக்கு போராடிய டிவேலரா, உனக்கு உன் நாடு வேண்டுமா, உன் மொழி வேண்டுமா என்று கேட்கிற போது, இல்லை, நான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ மதம்தான் வேண்டும் என்று அவன் சொல்லல. உலகத்தில் என் நாட்டிற்கு இணையான நிலப்பரப்பை நான் எங்கேனும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் உயிர் மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான என் தாய்மொழியை உலகில் எங்கும் என்னால் பெற முடியாது, எனக்கு ஐரிஷ் மொழிதான் வேண்டும் என்றான். இது நன்கு என் தமிழீழம் தலைமுறையினரின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். உலகத்தில் எவனும் நான் இஸ்லாமியன் என்று கைகுலுக்கிக் கொள்வதில்லை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது, ஐ ஆம் கிறிஸ்டியன் என்று சொல்வதே இல்லை, ஐ ஆம் இஸ்லாமியன் என்று அறிமுகம் செய்து கொள்வதே இல்லை, நான் அரேபியன், நான் இங்கிலீஷ், இப்படிதான் அறிமுகம் செய்திருக்கான், ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் அறிமுகம் செஞ்சிருக்கான். என் தம்பி கலைஞன் கூட சொன்னார் பாருங்க, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மார்க்கம், ஓர் இறை ஒரு வழி நபி மொழி, அதை ஏற்று போனவர்கள். அங்கிருந்து பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் மொழி, தாய்மொழி, அவன் உருது இவன் வங்காளி. ஐரோப்பிய ஒன்றியம் முழுமைக்கும் ஒரே மதம், நார்வே, டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ், எல்லா நாடும் ஒரே மதம். ஆனால் ஏன் இத்தனை நாடுகள்? மொழி, மொழி வழியேதான் தேசிய இனங்களும் நிலங்களும். அறிவில் சிறந்த என் மக்கள், என் அன்பு தம்பிதங்களில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியா விடுதலை அடைந்து விட்டது, இந்திய நாட்டின் ஆட்சி மொழி எது என்கிற விவாதம் வருகிறது. அதை முடிவெடுக்கிற குழுவிலே இருந்த ஒரு பெருந்தகை, இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும், இது கருத்து. அப்போது ஒருவர் எழுந்து பேசுகிறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும். ஏன்? இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மூத்த மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க முடியாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காயித மில்லத்தவர். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்து போகுது, இந்திய யூனியன் முஸ்லீம் இரண்டாக உடைகிறது. அங்கே இருந்த லியாக்கத் அலி கான் என்கிற அந்த தலைவர் பாகிஸ்தான் போற போது நம்முடைய தாத்தா காயிதே மில்லத்தை கூப்பிட்டு, சாஹிப் இஸ்மாயில், காயிதே மில்லத் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நமக்கென்று ஒரு தேசம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்போது நம் தாத்தா சொன்னது, எங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, எது? இந்திய தேசம். நீங்கள் இங்கு வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அங்கு வாழ்கிற சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும் என்றார். அந்த இஸ்லாமியர்கள் தான் தேச பற்றற்றவர்கள் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம் தாத்தாவுக்கு இருந்த அந்த உணர்வு, அந்த பார்வை உங்களுக்கு வரணும். பாகிஸ்தான், முஜிபுர் ரஹ்மான், உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி என்ன என்று பிரச்சனை வந்துட்டது, சண்டை. அப்ப இந்நாட்டின் பிரதமர் அமையார் இந்திரா காந்தி, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் ரே, அவன் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், இவர்கள் கூற்றுப்படி அவர் இந்து, சித்தார்த்த சங்கர இந்து, கொல்லப்படுகிற மக்கள் இஸ்லாமியர்கள், எங்கே? கிழக்கு பாகிஸ்தானில். ஆனால் முஜிபுர் ரஹ்மான் இறந்து விழுபவன் இஸ்லாமியன் என்று பார்க்கவில்லை, என் இனத்தின் மக்கள் என்று எழுந்து குரல் எழுப்பினார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, இராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை காப்பாற்றீர்களா அல்லது என் காவல்துறை படையை அனுப்பி காப்பாற்றவா என்று கேட்டார். அதற்கு பணிந்து அம்மையார் இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தை அனுப்பி போரிட்டு பிரித்து தன் தாய்மொழியிலேயே தேசம் படைத்தார்கள், பங்களாதேஷ் என்று. இதை அறிவிச்சிருந்த மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு மதம் நிற்கவில்லை, அதை கடந்து மொழியும் இனமும் தான் என்றது. காரணம் என்ன? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. இந்த சீமான் நாளை இஸ்லாமியன் ஆயிரலாம், நாளை கிறிஸ்தவன் ஆயிரலாம், நாளை இந்துவாக மாறிக்கொள்ளலாம், ஆனால் நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன் தான், என் தாய்மொழி தமிழ், என் இனம் தமிழ். இஸ்லாமியர்கள் யாரும் தமிழராக வரவில்லை. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, தமிழர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம்.
இந்த மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி 2000 ஆண்டுகள் தான். ஆனால் உங்கள் வரலாறு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீங்கள் ஒரு இனத்தின் மக்கள். இதை எண்ணரும் தம்பிதங்கைகள் உணர்ந்து தெளிந்து நிமிரணும். புரட்சியாளர் பழனி பாபா நமக்கு கற்பித்திருக்கிறார், மதமாக சாதியாக நீங்கள் நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். எங்க என் அன்பு தம்பி தங்கைகள், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி பாருங்கள். எச்சி ராஜா போன்றவர்கள் என்ன பேசுகிறார் என்று பாருங்கள், ஒன்றும் பேச முடியாது.